சமீபத்தில் ட்விட்டரில் சூப்பர் ஸ்டார் பதிவிட்டிருந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறது இந்திய அளவில் எல்லா மீடியாக்கள்லையுமே மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது ஆனால் அந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அதை வந்து ஒரு முன்னணி ஊடகம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விகடன் அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போன் ஒன்று நடத்தியிருந்தாங்க ஒரு வாக்கெடுப்பு அந்த வாக்கெடுப்பில் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா மதுக்கடைகளை திறக்க முயலாமல் அரசின் கஜானாவை நிரப்ப நல்ல வழியை பாருங்கள் என ரஜினிகாந்த் தெரிவித்திருப்பது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்ட்டு அந்த போனில் கேள்வி கேட்டிருந்தாங்க கேட்டுட்டு அதுக்கு ஒரு நான்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க முதல் ஆப்ஷன் வந்து சபாஷ் கருத்து அப்படின்னோ இன்னொன்று வந்து வழியையும் அவரே சொல்லலாம் அப்படின்னோ மூணாவது அரசியலுக்கு எப்போ வருவார் அப்படின்னோ நான்காவது விளம்பர ஸ்டண்ட் அப்படின்னும் அந்த போல் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருமே வாக்களித்து முடிச்சுட்டாங்க அதாவது அந்த போல வந்து கலந்துக்கிட்டு எல்லாருமே வந்து ஓட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று வருது இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்போ வருது அப்படின்னா மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நேற்றைய தினம் காலை சரியா பதினோரு இருபத்தோரு மணிக்கு வந்து இந்த போல் ரிசல்ட்டை வந்து வெளியிடறாங்க அதுல வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா உண்மையா சபாஷ் கருத்து அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க மொத்தம் விழுந்த வாக்குகள் அப்படிங்கறத பத்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு வாக்குகள் வந்து இந்த போலுக்கு வந்து விழுந்திருக்கு வந்த வாக்குகளில் ஐம்பத்தைந்து சதவிகிதம் பேர் சபாஷ் கருத்து அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த விகடன் ரிசல்ட் வந்திருக்கிறத பற்றி தனியாக வந்து ஒரு ட்வீட் பண்ணுறாங்க இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுக்கடைகளை திறக்க முயலாமல் அரசின் கஜானாவை நிரப்ப நல்ல வழியை பாருங்கள் என ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தது பற்றி விகடன் தளம் ட்விட்டர் மற்றும் ஹலோ பக்கங்களில் மக்கள் தெரிவித்த கருத்து அப்படின்னு சொல்லி போட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதில் அப்படிங்கிறது சபாஷ் கருத்து அப்படிங்கிறதுக்கு நாற்பது புள்ளி ஆறு எட்டு சதவிகிதம் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விளம்பர ஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கு முப்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் வாக்களிச்சிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க வழியையும் அவரே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு பதினாறு புள்ளி ஒன்று ஏழு சதவீதமும் அரசியலுக்கு எப்போ வருவார் அப்படிங்கிறதுக்கு நான்கு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமும் வந்து வாக்குகள் வந்திருக்கிறதா பதிவிட்டிருக்காங்க இதில் எல்லாருக்கும் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இவங்க ட்விட்டரில் வந்து இந்த போல் வச்சாங்க ட்விட்டர் போலுக்கான ரிசல்ட்டை தனியாக ட்விட்டரில் மட்டுமே சொல்லியிருந்துருக்கலாம் இவங்க வந்து எதுக்காக இவங்க பயன்படுத்தக்கூடிய மற்ற சேனல்ஸுடைய நேமை வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா ட்விட்டரில் வந்து அதிகமாக வாக்குகள் வந்து வந்துருச்சு சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவா அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ட்விட்டரில் வந்த அந்த வாக்குகளை மட்டும் அவங்க முடிவாக சொல்லலையா இல்லை எதுக்காக ட்விட்டர் போலுக்கு வந்த அங்கே எவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மற்ற சேனல்ஸில் இவங்க பண்ண போல் ரிசல்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி இந்த போல் ரிசல்ட்டை வந்து அறிவிக்கணுமா அப்படி ஒரு அவசியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து தானாகவே வந்து எழுதுன்னு தான் சொல்லணும் தானாகவே உண்மை என்ன அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த கருத்துக்கான ஆதரவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இவங்க தேவையில்லாமல் மற்ற சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துக்கு தேவையில்லாமல் இழுத்து கொண்டு வந்து உண்மையை வந்து மறைக்க பார்க்குறாங்களா அந்த நம்பர்ஸை வந்து அதிகரிக்க பார்க்குறாங்களா சூப்பர் ஸ்டாருக்கு எதிர்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர்ஸை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து தான் சொல்லணும் உங்கள் ட்விட்டரில் பண்ண அந்த போலுக்கான ரிசல்ட்டை தனியாக ட்விட்டரில் மட்டுமே வந்து கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் இந்த போல் ரிசல்ட்டை பார்க்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிதான் சொல்லணும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கருத்துக்கு வந்து ஆதரவாக தான் வந்து பதிவிட்டிருக்காங்க ஆனால் இவங்க போல் வச்சது ஒன்று அந்த போலுக்கு வந்த வாக்குகளுக்கும் இவங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சதவீதத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து யார் பார்த்தாலுமே தான் வந்து உண்மை எதற்காக இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே நியாயமாகவே வந்து எழுது சூப்பர் ஸ்டார் சொன்ன கருத்துக்கு இவ்வளவு ஆதரவு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தாங்க முடியாமல் தான் இப்படி ஒரு ரிசல்ட்டை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்களா தவறான நம்பர்ஸை வந்து பதிவிட்டு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக எழுதுன்னு தான் சொன்னோம் ஆனால் இவங்க வந்து என்ன மாதிரி முயற்சிகள் வந்து பண்ணாலுமே கூட சூப்பர் ஸ்டாருடைய கருத்துக்கு கிடைச்ச வரவேற்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கண்டிப்பாக அந்த வரவேற்பு வந்து இல்லாமல் வந்து பண்ணிட முடியாது அந்த வரவேற்பு வந்ததை வந்து மறைச்சிடவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நீங்கள் விகடனுடைய இந்த செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள காம் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்